வணக்கம். இன்றைய தலைப்பு நம்ம சேவைகள் அப்படின்னு எடுத்துருக்கோம். நம்மளுடைய இந்து தர்மத்தில் சேவை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக நம்ம இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நெறிமுறையோடு நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதாவது நெறிமுறையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் இறைவன் அடைய முடியும். நம்ம தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது மன நிறைவையோடு இருந்தால் மட்டும்தான் அன்னைத்த பொழுது நல்லா இருக்கும் இல்லையா. இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கம் வராது. ஸோ நம்மளுடைய மனநிலைகள் வந்து ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வேலைகளில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து ஒரு சேவையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நாம் வேலை செய்கிறத விட ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பாருங்கள், ஒரு உதவி செஞ்சு பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எதுலேயுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்காகத்தான் இன்றைக்கி நாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தலைப்பு எடுத்திருக்கேன், சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய யோக நிலைகளில், நம்மளுடைய தியான நிலைகள், நம்ம இந்த யோகம் இதெல்லாம் நம்ம கை கொள்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த மாதிரியான ஒரு தலைப்புகளில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால், நம்ம சுற்றி இருக்கிறவங்களை எல்லாருக்குமே நம்ம ஒரு சேவை அப்படின்னு ஒரு விஷயம் செய்யும்போது, அதற்குண்டான பலனை, எந்த விதமான பிரதிபலனையும் நம்ம எதிர்பார்க்காமல் நம்ம செய்யும்போது நம்ம மனசு ஆனந்தம் அடையுது. ஸோ நிம்மதி அடையுது, ஓ சாந்தி அடைகிறது. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, நம்மளுடைய தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது, எந்த விதமான சலனமும் இல்லாமல் மனசு அடங்கிய ஒரு ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கைகூடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம். நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அட்டாங்க யோகத்தில் இயமம் நியமத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. சில பேருக்கு அது என்னென்னே புரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான தலைப்புகள் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்து மதத்தில், நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்ம அழகாக நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது சேவை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, பிறருக்கு சேவை செய்வது மட்டும்தான் இந்த நம்மளுடைய மனித பிறவினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏதோ நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், இதுவாகவே இருக்கக்கூடாது. நம்மளால் நாலு பேருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாழ வேண்டும். இன்றைக்கி நாட்டுக்காக பார்த்திங்கன்னா தங்களையே அர்ப்பணித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஞானிகளாகட்டும், நிறைய தலைவர்களாகட்டும், இந்த பாரத கண்டத்தில் ஏராளமான பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க, வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க. அது நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதாவது இந்த பூமியில் தான் சுயநலமும் இங்கே தான் அதிகமாக இருக்கிறது, பொதுநலமும் இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சில தலைவர்கள் நம்ம சொல்லலாம். நம்ம பார்த்ததே முன்னாடியே பார்த்திங்கன்னா, ஆதிசங்கரர் ஆகட்டும், ஸோ ராமானுஜர் ஆகட்டும், மகாவீரர் ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், ஏன் நம்மளுடைய மத்துவராகட்டும், துவைத்தத்தை எழுதின மத்துவராகட்டும் இல்லையா, இந்த மாதிரியான நிறைய ஞானிகள், ஏன் நம்மளுடைய காந்திஜி, இந்த மாதிரியான தேச தலைவர்கள், நாம் அவங்க மட்டும் இல்லை, நேருவாகட்டும், எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அவங்க வந்து இந்த மக்களுக்காக எல்லாம் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன் நம்மளுடைய இதை குதம்பு சித்தராகட்டும், நம்ம 18 சித்தர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா, எதற்காக அவங்கள அவங்க பண்ண அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை நமக்காக எதுக்காக அவங்க எழுதி வச்சுட்டு போகணும்? அதுக்கு அவசியம் இல்லை இல்லையா. அது ஒரு சேவை தான். இன்றைக்கி நிறைய, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாம் மட்டும்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் இறைவன்ட்டு அடையவே முடியாது. ஆனால் பிறருக்காக வாழ்ந்தவங்க நிச்சயமாக அவங்க எல்லாமே மகான்களாக கருதப்படுகிறாங்க. நம்மளுடைய தேசத்திலேயே, நம்ம இந்த பூமியில் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த தேசத்துக்கு உழைச்சிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அவங்களுடைய அந்தந்த நாட்டினுடைய ஹிஸ்ட்ரியில் அவங்கள பதிச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன் கேட்டால், அவங்களாம் மக்களுக்காக உழைச்சவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தவங்க அவங்களாம். அந்த மாதிரி நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம சேவை அப்படின்றதுலாம் எடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களாம் செஞ்சது எல்லாமே சர்வீஸ், எல்லாமே சேவைகள் சரிங்களா. அவங்க மட்டும்தான் சேவை செய்கிறாங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சேவை செய்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க சேவை செய்கிறாங்க, ஜுடிஷியலில் நீதித்துறையில் இருக்கிறவங்க சேவை செய்கிறாங்க, எல்லாருமே ஒரு சேவை தான். எல்லாமே எதுக்காக? மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது இல்லைங்களா. அண்ணாம்பலும், அதாவது அந்த வரிசையில் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான அறிஞர்கள் மட்டும் இல்லாமல், நம்ம இந்த காஞ்சி மகா பெரியவர்,
அவருடைய பிஞ்சு பருவத்திலிருந்தே தன்னை வந்து ஒழுக்க சேவைக்காக ஒப்படைச்சி வாழ்ந்து காட்டியவர் அவர் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். எந்த விதமான ஆசை பாசங்கள் இல்லாமல், ஒரு பணத்துக்காக அலையாமல், எந்த விதத்துலேயுமே அவர் ஒரு ஞானியாக மட்டுமே பார்க்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி அவருடைய காரியத்தை பார்த்திங்கன்னா, யா எப்போவுமே அவர் பிறர் அண்டி வாழ்ந்தது கிடையாது. தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை ஒருவருக்காக விட்டு கொடுத்ததும் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இந்து சமயத்தில் மனித குலத்திற்கு ஒரு அரிய ஆன்மீக சேவையை செஞ்சுருக்காரு அப்படின்னா அது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சி பெரியவர் மாதிரி நம்மளால் ஆக முடியாது இல்லைங்களா? எவ்வளவோ விஞ்ஞான நாகரீகம் வளர்ந்துருந்தா கூட அந்த டைமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் விளக்கில் கையில் ஒரு விசிறி கொண்டு அவர் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப துறவு வாழ்க்கையை அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி வாழ்ந்திருக்கார். அவரை சுற்றி எவ்வளவோ சீடர்கள் இருந்தாங்க, யாரையுமே அவர் ஒரு ஹெல்ப்புக்கு கூட ஒரு உதவியை கூட அவர் கூப்பிட்டது கிடையாது. அதாவது காம குரோத லோப மதம் ஆச்சரியம் அனைத்தையுமே துறந்து எவ்வளோ வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு துறவி அவர் தான் சொல்லலாம். சில பிராமண நண்பர்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவருடைய உதவிகளை கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அவருடைய செல்வாக்கு வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எதற்குமே அரசியல் ரீதியாக கூட நிறைய பேர் மூவ் பண்ணாங்க. பட் ஆனால் எதுலேயுமே அவர் மாட்டிக்காமல் எந்த ஒரு சிக்கல்லையும் இல்லாமல் இருந்தக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா அவர் மட்டும்தான். இன்றைக்கே அவருடைய ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் வச்சுருக்கேன். காரணம் என்ன? அவர் எந்த விதமான சலனமும் இல்லாமல் மக்களுக்காக ஒரு மிக சிறந்த ஒரு சேவையை மனப்பான்மையை இந்த உலகத்துக்கு அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அதனால் அவர் வந்து இந்த உலகத்தில் ஈடுபட இல்லாமல் இருந்தால் கூட, ஆனால் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர்கிட்டருந்து தான் இந்த பொது சேவை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அழகாக ஒரு சொல்லியிருப்பார் அவர் தான் மகாபெரியவர் சொல்லியிருப்பார், முடிஞ்சால் 10 பேருக்கு உதவு, இல்லை என்றால் தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து குப்பை தொட்டிலையாவது போட்டுட்டு போ, அதுவே மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. காரில் ஏதாவது ஒரு கார்லேயோ லாரிலேயோ அடிபட்டு கிடந்த ஒரு நாய் கிடந்துச்சுனா கூட அதை எடுத்து அடக்கம் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனாதை பணமாக இருந்ததுன்னா அதற்கு சுடுகாட்டு கொண்டு போகிறதுக்காக ஒரு கை தூக்கி கொண்டு போ. ஆபத்தில் சிக்கிக்கொண்ட யோகியனுக்கு கூட நீ கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவை செய்யும்போது எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். நம்ம செய்ய சேவை செய்யும்போது நம்ம உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட சேவை செய்யாதீங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், தன்னலம் கருதாமல், எந்த விதத்துலேயுமே ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அழகாக கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதம் நம்ம மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது. யாராவது பசின்னு வந்தாங்கன்னா கூட அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. அதுவும் இல்லாமல் கொடுக்காம நீ அவங்களுடைய அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு ஆனந்தம் அடையக்கூடிய அந்த மவுப்புன்னு சிரிப்பில் உன்னுடைய வயிறு நிறையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இது ஒரு சேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊருக்கு செல்லினாலும் பரவாயில்ல, எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருமே ஊருக்கு செல்லினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்காகவது சேவை செய்யுங்க. அதுவுமே மிகப்பெரிய ஒரு சுய தர்மம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுச்சேவை என்ற பெயரில் அரசியலில் ஈடுபட்டு நாட்டுக்கு உழைக்கிறன்ற பெயரில் யாராவது ஒரு தலைவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்க உங்களுடைய உழைப்புகளை உறிஞ்சி உங்களை ஒரு சக்கையாக தூக்கி எறியறதுக்கு பதிலாக நம்மளால் முடிஞ்ச உதவியை குடும்பத்திலேயாவது நம்ம செய்யணும். வில்லங்கங்கள் இல்லாத சேவையை தான் ஒரு நல்ல ஒரு நிம்மதியை நமக்கு கொடுக்கும். சேவைகள்லையும் ரொம்ப முக்கியமான சேவைகள் ஒன்று சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, தாய்க்கு மகன் செய்யக்கூடிய சேவை தான் உன்னதமான சேவைன்னு சொல்லப்படுது. வங்காளத்தில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் வந்து காலையில் எழுந்த உடனேயுமே அவங்க தாயை வணங்கி அவங்களுடைய பாதத்தை ஒரு தட்டில் வச்சு சுத்தமான ஒரு தண்ணியில் கழுவி விட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் வெளியிலே போவாங்களாம். அந்தளவுக்கு தாய் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க அவங்கன்னு சொல்லப்படுது. பெரும்பாலான குடும்பங்கள்லாம் வங்காளத்திலலாம் பார்த்திங்கன்னா
மாமனார் மாமியார் 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 மருமகள் சண்டையே இல்லைன்னு சொல்லப்படுது. இது நிறைய இடத்துல நானும் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டும் இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பால் பணிக்கப்படக்கூடியவர்கள் வங்காள தேசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தாயினுடைய அன்பின் உருவம்னு சொல்லுவோம். அன்னை மட்டும்தான் வீட்டை வந்து காப்பவள் அப்படின்னு சொல்லுவோம், ஆள்பவள் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டிற்கு தலையும் தலைவியும் அவளே. ஒரு குழந்தை வந்து குறும்பு செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அழகாக எந்த மாதிரி அந்த குழந்தையை திருத்த முடியுமோ அன்பால் திருத்தக்கூடிய ஒரு சேவை தாயிடம் மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி தான் நாம்பளும் பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த குழந்தையும் பெரியவனானதுக்கப்புறம் அவங்க தாய்க்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து தாய் தந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய வெளியில் போய் செய்ய முடியல, செய்ய தேவையில்லைன்னா கூட நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய மனைவிக்கு கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கே மனைவி நமக்கு எவ்வளவோ கணவருக்கு வேலையை செய்வாங்க. ஏன் மனைவி மட்டும்தான் கணவருக்கு செய்யணுமா? ஏன் கணவர் மனைவிக்கு செய்யக்கூடாதா? செய்யணும். மனைவியை தாரமாகவோ ஒரு நல்ல அம்மாவாகவோ நல்ல ஒரு தோழியாகவோ இந்த மாதிரி பல விதமாக நம்ம நினைக்கணும். அவங்களுக்கு ஒரு உடம்பு செஞ்சிடலனா கூட அவங்க நமக்கு செஞ்சிருந்த வேலையை நாம் அவங்களுக்கு செய்யணும். இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழலாம். ஏன் நம்மளுடைய இந்திய நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரியான உணர்வுகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. தாய் மட்டும்தான் கருணை காட்ட முடியுமா? நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் கருணையோடு அன்போடு இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு சேவைக்குண்டானதை தான், அது அன்பும் மகிமானதும் கூட. அத்தகைய தாயை தெய்வமாக கருதி அவளுக்கு செய்யும் சேவையை முதற் சேவையாக கொள்ள வேண்டும். அந்த சேவை பார்த்திங்கன்னா தாயிடம் தொடங்கி தாய் நாடு என்று வளர்ந்து தெய்வ சேவையில் ஈடுபட வேண்டும். இத்தகைய சேவைகள் எல்லாமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு சிறப்பாக நம்மளுடைய மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேவை அப்படின்ற ஒரு தலைப்பினுடைய ஒரு விஷயம். அதாவது கிடைக்கின்ற உணவை தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணுங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு தேவை உணவு, அந்த உணவு எப்படி கிடைச்சாலும் எந்த மாதிரியான விதங்களில் கிடைச்சாலும் அதை நம்ம மனம் கோலாமல் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய பக்குவம் நம்ம மனசுக்கு வேணும். அதுவே மிகப்பெரிய ஒரு சேவை. இந்த நிலை தான் இயக்கத்தில் இயங்காமை என்று சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சுமுக்கமாக சொல்லணும்னா துறவின்னு சொல்லலாம். துறவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வாழ்ந்தது கிடையாது, பிறருக்காக மட்டும்தான் வாழ்ந்திருப்பாங்க. இயங்கிக் கொண்டே இயங்காமல் இருப்பது யாருன்னா அவங்க தான். அதாவது கடலில் மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே சேவை மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். எப்போவுமே துரோகம் அப்படின்ற ஒரு எண்ணம் சேவை மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி எந்த விதமாக அவங்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த விதமாக அவங்க சேவை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வருவாங்க. அதாவது மனிதனாக பிறந்தவங்க எவ்வளவோ பாக்கியம் உண்டு. எல்லா பாக்கியமுமே மேலான பாக்கியம் எதுன்னா பிறருக்கு சேவை செய்வது மட்டும்தான். சேவை என்று தெரியாமலே அனைவரும் நமது குடும்பத்தை சேவை செஞ்சு கொண்டு தான் இருக்கும். அதோடு நமக்கு சம்பந்தம் இல்லாத குடும்பத்திற்கும் நம்ம சேவை செய்கிறோம். ஏன் ஊருக்கு கூட சேவை செய்கிறோம், நாட்டுக்கும் சேவை செய்கிறோம். நம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நம்ம சேவை செஞ்சு நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், உத்தியோகத்தில் தொந்தரவு வரலாம், சில சாப்பாட்டுக்கு அவஸ்தப்படலாம், வீட்டு கவலைகள் எவ்வளவோ இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சொந்த கஷ்டங்கள் நடுவில் நம்ம சமூக சேவை செய்வதும் போது நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் எதுலேயுமே இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஏன்னு கேட்டால் பொது சேவை அப்படிங்கிறது நம்மளுடைய மன நிம்மதி, ஆன்மாவுக்குண்டான தெளிவு. மனிதர்கள் மட்டும்தான் சேவை செய்யணுமா அப்படின் கிடையாது, விலங்குகளுக்கும் சேவை செய்யலாம், மாடு போன்ற ஜீவராசிகளுக்கும் சேவை செய்யணும். பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்காக நல்ல ஒரு சேவை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு குளம் விட்டிருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா வெய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கக்கூடிய அந்த சீசனில் காடுகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தொண்டு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூலி தோண்டி அதுக்கு தொட்டி கட்டி அதுக்கு தண்ணி நிரப்பி அந்த விலங்குகளுக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு வைக்கவும் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா கீரைகளை கொடுத்து அதுக்கு கோக்
கிராசம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோ கிராசம்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அந்த கிராசம் அப்படின்னா ஒரு ஒரு வாயளவுன்னு சொல்லுவாங்க, ஒரு கவலம்னு சொல்லுவோம் இந்தியில், இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இங்கிலீஷில் ஒரு கவலம் கிராஸ்ன்னு சொல்லுவோம், புல் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யாகம் யக்னம் தர்ப்பணம் தேவசம் முதலிய இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் செய்யாமல் இறந்து போனவர்களும் நல்லா இருக்கணும், அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போது நம்மளுடைய இந்து தர்மத்தில் நிறைய சேவைகளில் விஸ்தரிக்கப்பட்டு நிறைய உணர்வுகளோடு செய்யப்பட்டு வருகிறது. நம்மை போலவே சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்களை எல்லாமே சேர்த்து கொண்டு எல்லாம் ஒரு சங்கமாகவே இன்றைக்கி இயங்கிட்டுருக்காங்க. நல்ல ஒரு விஷயந்தான். இதெல்லாம் நம்ம நாட்டில் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ விதயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொழுதுபோக்கில் ருசிகரமாக சாப்பிட்டுக்கிட்டு நிறைய களியாட்டங்களில் காட்சிகளில் நிறைய பொழுதுபோக்கை கழிக்கிறாங்க. அதெல்லாம் வேன் வேஸ்ட்டு தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனால் கூட அவங்களுக்கு என்ன தேவைங்கிற மாதிரியான ஒரு சேவைகள் செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்காங்க, வந்துட்டாங்க. ஏன் கிருஷ்ண பகவான் ராமாயணத்துலலாம் கூட, ராமாயணம் மகாபாரதத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக நிறையா சொல்லிட்டு போயிருக்காரு. அது விளையாட்டாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் உண்டு. எத்தனையோ பேருடைய கஷ்டங்கள் எல்லாம் விளையாட்டு போக்கில் அதை தீர்த்து வச்சுருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வரும்போது கொடுத்திங்கன்னா ஒரு மலையவே தூக்கி அதில் வந்து மக்களை மலையிலிருந்து காப்பாற்றிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காளிங்கன் சொல்லிட்டு ஒரு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே விஷத்தை கக்கிக்கிட்டு அந்த குளத்தையே விஷமாக்கிடும். அந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க தண்ணிக்கு. அப்போ கிருஷ்ணர் அதில் போய் பார்த்திங்கன்னா அந்த பாம்பை கொன்று அந்த பாம்பை வந்து அடக்கி அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்ல ஒரு சேவை செஞ்சுருப்பார். இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேவை மனப்பான்மையை அதிகப்படுத்துறதுக்காக தான். இன்றைக்கி நம்மளுடைய நாட்டில் நம்ம தீட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நம்ம தள்ளி வைக்கிறோம் இல்லைங்களா. அந்த சமயத்தில் உலகோடு சேராமலை முடியாமலை ஒதுங்கி இருக்கிறோம் அல்லவா, அதே மாதிரி தான் உலகுக்கு உபயோகமாக சேவை செய்யாத ஒவ்வொரு நாளுமே நமக்கு தீட்டு நாள் அப்படின்னு கருத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளான ஒரு ஜீவராசிக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் நம்ம யாருக்கு ஏதாவது சேவை செஞ்சோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு தூங்கி பாருங்கள், நிம்மதியான தூக்கம் வரும். ஜீவராசிகளுக்கு செய்கின்ற உபகாரத்தால் சகல பிராணிகளுமே மாதா பிதாவாக இருக்கப்படக்கூடிய பரமேஸ்வரனுக்கே பூஜை செய்யக்கூடிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இது திருமலர் கூட பார்த்திங்கன்னா திருமந்தத்தில் நடமாட கோயில் நம்மர் கொஞ்சியில் படமாக கோயில் பகற்கதாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அதற்கு அர்த்தம் வந்து மக்களுக்கு செய்கின்ற உதவி சாக்ஷாத் ஈஸ்வரனுக்கு செய்யக்கூடிய பூஜையாகவே கருதப்படுவதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்மளுடைய மகான்கள் எவ்வளவோ பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சேவைகளை ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிட்டு போயிருக்காங்க, அவங்களும் வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா தூங்கி எழுந்திரிக்கும்போது சேவை செய்கின்ற மனப்பான்மையோடு எழுந்திரிங்க. வெளியில் செய்ய முடியலனாலும் அவங்கவுங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கடைசி வரைக்கும் தாயோடைய அன்பையும் அப்பாவுடைய அரவணைப்பையும் வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களையே அந்த இறைவன் மேலே தூக்கி கொண்டு போய் வைப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய எம்ஜிஆர் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்களா அவங்களுடைய அம்மாவை ரொம்ப தெய்வமாக நினச்சி வாழ்ந்தவங்க தான். அவங்கள தான் கொண்டு போய் இறைவன் அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக வச்சிருப்பாப்புல. அந்த மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தாயினுடைய சேவையில் மகிழ்ந்தவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் பொது சேவை அப்படிங்கிறதுல ஈடுபட்டணும். ஒவ்வொரு மனிதனுமே தங்களால் இயன்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி சாந்தி அடைஞ்சிங்கன்னா மட்டும்தான் தியானத்தில் உங்களால் உட்காந்து மனசை ஒரு நிலைப்படுத்தி இறைவனோட நீங்கள் ஐக்கியமாக முடியும், இல்லைனா முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தலைப்புகளில் நான் உங்களுக்கு உரை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் ஒவ்வொருவருமே இந்த பதிவை கேட்டு இதுவரைக்கும் செயலினாலும் பரவாயில்லை, இனிமேலாகுது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் எந்த உங்களால் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க, அது நிச்சயம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சுட்டு வந்து பாருங்களேன், உங்களால் ஈஸியாக தர்மத்தை சத்தியத்தை உண்மையை நேர்மையை உங்களையே அறியாமல் அதை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு பெரியவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பெரியவங்க நன்றிப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ன இருக்குது சொல்லி பாருங்கள், கேட்டு பாருங்கள்,
அது தெரியாத வரைக்கும் தான். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.